சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை ஒன்றிய அலுவலகத்தில் துணை பதிவாளர் உமாதேவி அவர்களை பணிநீக்கம் செய்ய கோரி தமிழக அரசை வலியுறுத்தி அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கலந்து கொண்டு பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று கோஷங்களை எழுப்பினர். கண்ணியமற்ற வார்த்தைகளை அலுவலகத்தில் பேசி வரும் கோரிக்கைகள் நிறைவேற. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க முன்னாள் மாநில பொது செயலாளர் ஏ ரத்னம் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, செங்கல்பட்டு மாவட்டத்தின் வீட்டு வசதி சங்கத்தின் துணை பதிவாளராக பணியாற்றுகின்ற உமாதேவி அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க கோரி நடைபெற்றதாக அவர் தெரிவித்தார். உமாதேவி அவர்களுக்கு கீழ் பணிபுரியும் உதவியாளர்களை அநாகரிகமாக பேசுவது, ஒருமையில் பேசுவது என கீழ்த்தரமான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் தனக்கு மேல் உள்ள அதிகாரிகளிடம் முரண்பாடாக நடந்து கொள்வதாகவும், உயர் அதிகாரிகள் ஏதேனும் விசாரணைக்கு அழைத்தார்கள் என்றால் அவர்கள் தங்களை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு அழைப்பதாக கூறி பொய்யான தகவல்களை கூறி அதிகாரிகளை மிரட்டி வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இதை நாங்கள் பலமுறை கூட்டுறவு சங்கத்தின் மாநில பதிவாளர்களிடமும் அரசாங்கத்திடமும் கொண்டு சென்றோம், இன்றும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், இங்கிருந்து சென்ற கோப்புகள் தடுத்து வைத்திருக்கப்பட்டிருப்பதாகவும், அவருக்கு யார் பின்புலமாக இருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை என்று அவர் கூறினார். அவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பல்வேறு போராட்டங்கள் கையில் எடுக்கப் போவதாகவும் அவர் எடுத்து பேசுறது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இவங்க மேலே 17B சார்ஜஸ் போட்டாங்கன்னா உடனே இந்த உயர் அதிகாரி மேலே பாலியல் வழக்கு தொடர்றாங்க. இதில் நம்மளுடைய கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர், ஐஏஎஸாக இருக்கக்கூடிய பதிவாளர், மாநிலத்தில் கூடுதல் பதிவாளர், நிதி மற்றும் வங்கியலாக இருக்கக்கூடிய கூடுதல் பதிவாளர் மேலே, ஒரு இணைப்பதிவாளர் மேலே, 3 பேர் மேலேயும் பாலியல் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. இதை வந்து பாலியல் வழக்கில் நீங்கள் கேஸை எடுக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே வந்து அதிகாரிகள் ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்க மேலே பாலியல் வழக்கு போட்டுறது. ஸோ அதை தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு வருகிறாங்க. இதை அதனால் இந்த உமாதேவியை தமிழக அரசு நாங்களும் சந்தித்து பதிவாளர் வந்து அறிக்கையை அரசுக்கு அனுப்பிச்சோம். அரசிலிருந்து நமது கூடுதல் தலைமைச் செயலாளர் வந்து அவங்களுக்கு பணி நீக்கத்திற்கான ஒரு ஆணை அமைச்சு, மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் அதில் கோப்பில் கையெழுத்திட்டு, இதுவரையிலும் எந்தவித நடவடிக்கையுமே அரசால் எடுக்கப்படவில்லை. அப்போ அதற்கு மேல் அவருக்கு யார் வந்து அழுத்தம் கொடுக்கிறார்கள் அவரை என்பது தெரியவில்லை. அதனால் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமைச் செயலாளரோ அல்லது முதல்வரோ தலையிட்டு அவருக்கான தண்டனையை பெற்றுத்தருமாறு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகம் எங்கும் மாவட்ட அளவிலே எழுச்சி மிக நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் மீதான புகார் ஏகப்பட்ட புகார் அளிச்சிருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 1 வருஷமாகவே ஹெட் ஆஃபீஸிலேருந்து அரசுக்கு எழுதப்பட்டு 1 வருஷமாகவே எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இப்போ என்ன அப்படின்னா, போன மாதம் நாங்கள் ஊட்டியில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் போட்டோம். உமாதேவி மேலே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போய் முறையாக பதிவாளரை பார்த்து, அதுக்கப்புறம் அரசு செயலாளரை பார்த்தோம், அதுக்கப்புறம் மாண்பு அமைச்சரையும் பார்த்தோம். 3 பேருமே வந்து உண்மையான நிலை இது அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி, ஒரு கடுமையான நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நடவடிக்கை எடுத்து இறுதியில் அந்த அப்படின்னா செயலகத்தில் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு நம்மள துறையில் ஒரு பதிவாளர், உயர் அதிகாரிகள் உள்ள ஒரு பதிவாளர், அதற்கு மேலே உள்ள கூடுதல் தலைமைச் செயலாளர், அதற்கு மேலே கூட்டுறவுத்துறை அமைச்சர், இந்த 3 பேருடைய கையெழுத்தையும் மீறி அவங்களுக்கு ஒரு தாக்குதல் இருக்குது அப்படின்னா, அப்போ இதில் யார் தலையிடணும்? மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் தலையிடணும், இல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலையிடணும்? அதுதான் எங்கள் கோரிக்கை. அப்போ அங்கே இந்த நிர்பந்தத்தில்
கோப்பு இன்னி வரைக்கும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காததுக்கான காரணம் என்ன என்பதுதான் நீங்க கேள்வியாக இருக்கு.